அஸ்வத்குருபரம்பராய நமஹ. இதோ இது வரைக்கும் பூர்வபக்ஷிகளுக்கு சித்தாந்தத்தை சொல்லணும்ன்றதையும் போன ஸ்லோகத்துல சாதிச்சுட்டாரு. இப்போ பூர்வபக்ஷி என்ன நம்மளை பார்த்து அக்ஷேபம் பண்றானோ அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல முடியும். பூர்வபக்ஷி என்னன்னு சொன்னா போன ஸ்லோகத்துல, அதாவது பிராணன், இந்திரியங்கள், மனசு இவைகளோட போர்த்து இருக்கிறது, இணைஞ்சு இருக்கிறது பிரமாண். அது கரணகணங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால ஜீவன், நாடி சம்பந்தம் இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னான் அவன். அவன் சொன்ன இதுக்கு இப்ப பதில் சொல்லணும். பதில்ன்றது பெருமாள் விஷயத்துல நம்ம சமாதானம் சொன்னோம். ஆனா அவன் ஜீவ லிங்கங்கள், ஜீவனுடைய அடையாளங்கள் தானே இங்க இருக்கு. அப்படி இருக்க ஜீவனை விட்டுட்டு பெருமாளை சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு உத்தமூர் சோமர் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்கிறார். நீ எப்படி சொல்ற அந்த பிரதர்சனத்துக்கு சொன்ன மொழியோ மாம் அகம்னு சொன்னாக்க பரமாத்ம பிரியன்னு சொல்லணும். எந்த வஸ்துவை சொன்னாலும் பரமாத்ம பிரியன்னு சொல்லணும்னு சொன்ன மொழியோ அந்த மாதிரி இங்கேயும் ஜீவன் தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் ஜீவன் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ வர்க்கத்தை சொல்லிட்டு அந்த ஜீவ விசிஷ்ட பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா, அல்லது பரமாத்மாவே சொல்றதா அப்படின்னு கேள்வி வர முடியும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது இவன் என்ன சொல்லிட்டான், ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான். ஏன் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் அது மாதிரி பிராணாபானாதிகள், மனசு அது மாதிரி நாடி, நாடிக்கு ஆதாரமா இருக்கிறது, அது மாதிரி உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறது, அதே மாதிரி பகுதா காயமானத்துவம் இவைகள்லாம் இருக்கு கொஞ்சம். இது ஜீவ சாதகங்கள், ஜீவனுடைய அங்கங்களை தான் சொல்றது, ஜீவனுடைய அடையாளங்களை சொல்றது. இது ஜீவனுக்கு தானே அங்கம், இந்த இந்திரியம் நாடிகள் இவெல்லாம், அதனால அந்த அடையாளத்தை சொல்றது. ஆகவே ஜீவ விஷயம்னால இது அப்படின்னு அவன் கேட்டுட்டான். அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாருனாக்கா பரமாத்மாவுக்கு தங்க சம்பந்தத்தை சொல்லிட்டோம். அப்ப ஜீவனுக்கு வரச்ச நாட்டியாதாரத்தின் பரமாத்மாவுக்கு எப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்லுவேன், அது மாதிரி பகுதா ஜாயமானத்தை எப்படி சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். எப்படி சொல்ற பாருங்க, இவ வந்து இந்திரியங்கள், மனசு, பிராணாபானாதிகளான முக்கிய பிராண முதலானவைகள்லாம் இவைகள் அத்தனையும் பரமாத்மா கிட்ட ஒண்டி இருக்கு, சேர்ந்து இருக்குது, கோர்த்து இருக்குது, குழஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த சேர்ந்து கொஞ்சம் இது பரமாத்மாவோ சர்வவியாபி வேண்டியோ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் பகவான். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பகவானுக்கு இந்திரியங்களுடைய சேர்க்கைன்றது வராதா? ஏன் வராது? அது கைமுதிக நியாயம், கைமுதிக நியாயம்னு ஒரு நியாயம் சொல்றோம். இதுவே இப்படி ஆகிட்டு அது ஏன் வராது? அதாவது ஒரு குரு அந்த குருவுக்கு சிஷ்யனுக்கு பாடம் எடுக்கிற சிஷ்யனே இவ்வளவு தீர்க்கமா வாதம் பண்றான்னாக்க குருவை கேட்கணுமா? குரு எவ்வளவு வாதம் பண்ணுவான்? சிஷ்யனே இப்படி வாதம் பண்ணிச்ச குருவை கேட்கணுமா? ஏன் கைமதிக்க நியாயம் சொல்லுவா கிமத்த அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் வியாபித்து பறந்து இருக்கக்கூடிய பகவான் ஏன் இந்திரியங்களை வியாபித்து இருக்க மாட்டானா? என்ன தோஷம் அதனால? தோஷம் என்ன வரும்? அது வராதே. அதே மாதிரி இந்த ஜென்மா இந்த பிறப்புன்றதே, பிறப்புன்றது நமக்கும் பல பிறப்புகள், பகவானுக்கும் பல பிறப்புகள். நமக்கு பல பிறப்புக்குன்னா என்ன அர்த்தம்? கர்மாதீனமாக நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் பிறக்கிறோம்னா அப்படிதான் நம்ம பிறக்கிறது இல்லை. நாம பிறக்கிறது எப்படி பிறக்கிறோம்? கர்மாதீனமான பிறப்புகள் தான் நமக்கு இருக்கு. அதே பகவானுக்கு பிறப்பு இருக்கு. அவனுக்கோ சுவேச்சையா அவன் சங்கல்பிக்கிறான், நான் பிறக்கணும்னு தான் பிறக்கணும்னு நினைச்சிருந்தான்னா அவன் பிறந்துடணும். எத்து ஸ்வேச்சாவதாரேஷு
அபிநய யஜித்தை பத்தி அசுரோபப்ளவார்த்தம்ட்டு அந்தரடிகிற சாத்திய முதல் பாதத்துல சேத்தாவதே அவதாரேஷு பகவான் தன்னுடைய இச்சையினால அவதரிக்கிறான். இச்சையினால் அவதரிக்கிறதுனால அவனுக்கும் பல பிறப்புகள், நமக்கும் பல பிறப்புகள். நம்முடைய பிறப்புகளோ கர்மாதீனமானது, அவனுடைய பிறப்புகளோ அவனுடைய சங்கல்பத்தினால உண்டாச்சு, இச்சையினாலதான். நாம் அவன் நமக்கு இருக்க மாதிரி அவனுக்கு கிடையாது. அதனால பௌதாஜாயமானத்துவன்றது அது இதுதான், பௌதாஜாயமானத்துவன்றது இச்சாதீனமான பிறப்பு. அதான் அர்த்தம் நினைக்கிறேன், தவிர்த்து இந்த அர்த்தம் பண்ணக்கூடாது. கர்மாதீனமான பிறப்புன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. அதனால அது வந்து அந்த எப்படியான இந்திரியங்களுக்கெல்லாம் சேர்க்கைன்றது நமக்கு ஆதாரா தெய்வம் கிடையாது. இந்திரியத்தை நாம தரிக்கிறது இல்லை, இந்திரியங்களுக்கு ரொம்ப நமக்கு சேர்த்து விட்டுருக்கிறவங்களுக்குதான். ஆனா பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இந்திரியங்களுக்கு எப்படின்னு ஆதார ஆதய பாவத்தினால அதனால தோஷம் வராது. அதே மாதிரியாக இந்த பிறப்பு கூட சங்கல்பாதீனம், பரமாத்ம சங்கல்பாதீனம். அவன் சங்கல்பச் சென்று இச்சையா அவன் வதைக்கிறான். அந்த மாதிரி நமக்கு இல்லையே, நம்ம இஷ்டப்பட்டு நம்மளால பிறக்க முடியாது. நமக்கு உபசிக்கது நரக கர்ப்பவாசாதிகம் வபுஷ்ட பகுதாதுகம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிறார் சுவாமி அபீதிஸ்தலத்துல. நமக்கெல்லாம் நரக கர்ப்ப வாசாதிகள்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நமக்கும் அபிஷக்கியது எவ்வளவு கஷ்டம். நரகத்தில் இருக்கிறது ஒண்ணுதான், கர்ப்பவாசமும் ஒண்ணுதான். இதெல்லாம் பின்னாடி நிறைய தாக்கி போற சுவாமி. ஏன்னா வைராக்கி வரணும்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு எங்கேயோ புருஷன் சாப்பிடுறான், சாப்பிட்டது எங்கேயோ போய் ரேகஸ்தா மாறுறது, அது எங்கேயோ போய் ஸ்திரீகள்கிட்ட சேர்றது, அங்க குழந்தையா பிறக்கிறது, இப்படிலாம் வந்து பிறக்கிறதுன்றது நம்ம அதீனத்திலேயா இருக்கு. அதுவும் அந்த யோனிகள் கிடைக்கிறது கர்ப்பங்கள்லாம், அந்த கர்ப்பம் எப்படிப்பட்டது? சில இடத்துல மனுஷிய கர்ப்பம், அந்த மனுஷ கல்பத்துல உத்தமமான கல்பம், பிராமண கல்பம், க்ஷத்திரிய கல்பம், வைசிய கல்பன்றோம். இன்னும் மோசமான மிருகங்களா பிறக்கிறோம், கிருமிகளா பிறக்கிறோம், எப்படிலாம் இருக்கு? அதெல்லாம் நமக்கு அது, அதனால கர்மாதீனமானது. பகவானுக்கோ அப்படி இல்லை, அவனுடைய சங்கல்பத்தினால அவன் இச்ச ஆசைப்படுறான். நேற்றைய சொன்ன பாருங்க, இச்சா கிரகிதாதி மதோரு தேகம், இச்சையினால கிரகிக்கப்பட்டது ஊர் பெரிய தேகம். அவன் நினைச்சாலும் ஓபிரிய பிரம்மாண்டமான திரிவேணி இருக்குகிறான், இல்லாத போனா இத்தனோடு திரிவேணி இருக்குகிறான். அவனுடைய சுரூபம் அது. அதே அது மட்டுமா, நாடி சக்கரஸ்ய நாடி சக்கரம் இருக்கே அதுக்கு இவன் தான் ஆதாரமா இருக்கான். ஆதாரம் முன்னாடி என்ன எப்படி இருந்தது? பொதுவா ஒரு ஜீவனா இருந்தாக்க அவாதீன் அல்ல, நாடிகள் எல்லாம் பிரவால் நம்ம கல்பிக்கிறோம். ஆனால் அந்த நாடிகளுக்கும் ஆதாரமா இருக்க போறான், நாடுகளுக்கும் ஆதாரமா இருக்க போறான். பின்னாடி ஒரு அதிகாரம் வரப்போறது மூணாம் சத்தியாயத்துல, அப்ப வரைச்சு சொல்லச்சு இந்த ஜீவன் இருக்கானே தூங்குறானோ இல்லையோ, எங்க தூங்குறான், எங்க தூங்குறான் கேள்வி கேட்டு, அங்க பிராசாத கட்வா பர்யங்க நியாயம்னு ஒண்ணு உண்டு. பிராசாத கட்வா பர்யங்க நியாயம், அதாவது ஹிருதயம், அந்த ஹிருதய குகையில நாடி, அந்த நாடியுள்ள பெருமாள் அதுல அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லணும். இதுதான், அதாவது என்னன்னா ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் உள்ள கட்டில் இருக்கு, கட்டில் மேல மெத்தை இருக்கு, அந்த மெத்தை மேல இவன் படுத்துன்னு தூங்குறான். இப்ப மெத்தைங்கிறது பெருமாள் பர்யங்க ஸ்தானம், பரியங்கம்ன்றது அந்த மெத்தை, அது பெருமாள் அங்க வந்து படுத்துக்கிறானோ, அது உள்ள நாடி, அது உள்ள ஹதயம் புரிய சத்துன்னு, புரிய சத்து புரிய சத்தி சேர்த்து நாட்யாம் சேர்த்து பரியங்கே சேர்த்து ஏதாவது ஆத்தனி சேர்த்து சேர்த்து என்ன தூங்குறான்னு அர்த்தம். அத மாதிரி இப்ப பாருங்க, இந்த நாடிங்கிறது நமக்கு ஒண்டிதான் சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். நமக்கு சம்பந்தம் எதுக்கு? காரியகரத்துவம், நம்ம காரியங்கள் எல்லாம் பண்ணணும். நம்ம தூங்குறோம், எழுந்துக்கிறோம், சுவாசம் பண்றோம், ரத்தம் ரத்தம் எல்லாம் காயறது, உடம்ப முழுக்க பிரசரிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிட்டு இந்த பிரசரம் பிரசரணம் இருக்கு, ரத்த பிரசரணம், இவைகள்லாம் இந்த நாடி உள்ளதான் போறது.
அதுக்கு இது தேவை. அந்த மாதிரி நமக்கு காரியங்கள், அந்த காரியங்களுக்கோசரம் இந்த இது இருக்கு நாடிகள். ஆனால் பரமாத்மா எப்படின்னாக்கா நாடிக்கு ஆதாரமா இருக்கிறதுனால ஒரு சம்பந்தம் நாடி ஆதாரத்தினது. அதனால நாடி சக்கரம் இருக்கு ஒன்னா ரெண்டா நாடிகள் அங்கங்க வணங்கி வந்தி 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 போயிட்டு இருக்கு. சூக்ஷமா எப்படி நம்ம பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சாலும் தெரியல, சூக்ஷமா எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியல. அதனால வந்து இது ரொம்ப தப்பு. ஜீவ சம்பந்தம் தான், இது பரமாத்ம சம்பந்தம். நாடி சக்கரத்துல பெருமாள் வந்து அதுக்கு இதுவா இருக்கான், ஆதாரமா இருக்கான். அது மட்டுமா, அவன் எப்படி இருக்கான்னாக்க அவனா நம்ம உள்ளுக்குள்ள பூந்துட்டு இருக்கான், ஹிருதயத்துக்குள்ள அவன் பூந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம சொல்ல முடியும், அதிகம் சொல்றமே ஆத்ம திருஷ்டன் சொன்னோம், அந்த பிரஷ்ட சாஸ்திரா நான் சர்வ ஆத்மா அப்படின்னு சொல்லிருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்றான்னாக்க அந்தரிய அவனுக்கு உபயணம் எழுந்துட்டு இருக்கான். அவன் என்ன கேட்டான், அந்த சரதி, அந்த சரதின்னு சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியும், அவன் பரமாத்மா விபு, விபுவா இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி சஞ்சாரம் பண்ணுவான். ஏன்னா எல்லாருமே வியாபிச்சிருக்கானே, வியாபிச்சிருக்கிறதுனால சஞ்சாரமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது கேள்வி வந்ததுன்னாக்க அதுக்கு பதில் சொல்லச்ச அப்படி இல்லை. இங்க எப்படின்னா பெருமாள் வந்து அவன் ரூபம் எடுத்துக்கிறான், திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துக்கிறான், நமக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அற்புதமான பெருமாளுடைய சுரூபம் நம்ம ஹயத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ரூபத்தை, அந்த ரூபத்தோட இவன் சஞ்சரிக்கிறான் திவ்யமங்கல விக்கிரகம். அது சொல்ற சமயத்துல அங்க வாக்கியமே இருக்கு. ஒரு வாக்கியம் வந்து சொல்ற ஒத்துமன் சுவாமி சமைக்கிற பிரகதான மித்திரது, இந்தோகவை நாமீஷ யோஜம் தட்சிணி அக்ஷன் புருஷ அதை ஏதும் சுவாமி அக்ஷணி ஏஷா அஸ்ய பத்னி விராட் தயோரேஷ சம்ஸ்தாப ஏஷோ அந்த ஹிருதய ஆகாச அப்படின்னு இருக்கு. அதோடு இருந்து அவன் அங்க சஞ்சாரம் பண்றா, அவளும் பண்றா, நாடிகளுக்கு முன்னாடி பண்றா. அந்த மாதிரி மேல நாடிகளுக்கு எல்லாம் மேல ஊர்த்த பாகத்துல சஞ்சாரம் பண்றது. அதாவது என்ன அர்த்தம், அதற்கு ஆன வலது கண்ணு, அந்த வலது கண்ணுல நம்மளுடைய வலது கண்ணுல இந்த கண்ணு பேரு. அவன் என்ன பண்றான்னாக்க வலது கண்ணு ஒரு பரமபுருஷன் உட்கா, ஒரு புருஷன் உட்காந்துருக்கான், திவ்யமான புருஷன் அவன். அந்த புருஷனுடைய பத்னி இருக்காளே அவோ இந்த உபாசனுடைய இடது கண்ணில் உட்காந்துருக்கா. ஏற்கனவே நான் வந்து விஷயம் சொன்னேன், உபகோசர அதிகாரம் அந்த உபகத்தே உபகோசர அதிகாரத்தை பற்றி சொல்லச்ச ஆண்டவன் என்ன கேட்டார், வலது கண்ணில் எந்த கண்ணில் பெருமாள் இருக்கேன்னு, எந்த கண்ணில் இருக்கேன்னு கேட்டார், வலது கண்ணில் இருக்கேன்னு. அப்ப இடது கண்ணில் யார் இருக்கான்னு ஆண்டவன் கேட்டார், எனக்கு தெரியல, நான் ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டேன். உடனே சுரப்பிரகாசி எடுத்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எடுத்து காமிச்சு கருணாராச்சார்த்த காமிச்சேன்னு சொல்லியிருந்தேன். அது இடது கண்ணில் யார் இருக்கானா பிராட்சி உட்கார்ந்து இருக்கா, இந்த பரமகுருவனுடைய பத்னி அவ்வளோ ஷீரசி விராடசி, அது விராட்டுன்னு ஒரு பேர் வருது. ரொம்ப வியாபிச்சிருக்கானாவோ, விராட்டுன்னா வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஏகவேதிகள்லாம் ஜீவன் ஜீவ கோடியை சேர்த்து விட்டுட்டார், அணுஸ்வரூப்பின்னு சொல்றான். அந்த வார்த்தைலாம் சொல்லலாமா? ஆனா அதனால விராட்டி வந்து எப்படி பரமாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கானோ அதே மாதிரியாகவே விராட்டியும் வியாபிச்சிருக்கான். ஏதா சர்வகதோ விஷ்ணு சதைவேயும் திஜோத்தமா, பராசரர் வந்து உபதேசிக்கிற மைத்திரே இருக்கு. எப்படி பகவான் சர்வகரன் அனைத்து இடத்துலையும் உள்ள போனோன்றிருக்கானோ அந்த மாதிரியாக இவனும் அப்படி இருக்கா அப்படின்னு அங்க வியாக்கியானம் பண்ணிருக்கா. பராசரர் உபதேசிக்கிறார், இத சுவாமி தேவியின் நிறைய இடத்துல உதாரணத்திருக்க விஷ்ணு புராணத்துல இருக்கு. அதனால இந்த ரெண்டு பேரும் இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா, இவ ரெண்டு பேருமே ஹதயத்துக்கு மேல சஞ்சரிக்கிறா. ஹதயத்துக்கு மேல ஊர்த்து பாகத்துல நாடி இருக்கு, நாடி சக்கரம், அதுக்கு ஆதார் அங்கதான் நாடி கொடுக்கு எல்லா இதுக்கும் அது. அந்த நாடிக்கு பேர்ல இவ சஞ்சரிச்சுட்டு இருக்கான் இருக்கு. என்ன அர்த்தம், திவ்யமான ரூபத்தை எடுத்துட்டு இருக்காவா ரெண்டு பேரும் பெருமாள் திரட்டியும். பின்னாடி சொல்ல போறார் சுவாமி தாராவில் இங்கே தாய்க்க போறார் நாலாம் அத்தியாயம் இரண்டாவது பாகத்துல, சுவாதீனா ஆர்த்த சம்யா ஸ்வயம் அவிகலையா
சம்பதா சாக்கமேகா அப்படிங்கிறார். சுவாதீனமா அவன் பராதீனன் இல்லை, நம்ம எல்லாம் பராதீனன், அவன் சுவாதீனமா இருக்கான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஹார்தம், ஹார்தன்னு பேரும் ஹதயத்துல இருக்கானோ இல்லையோ அந்தரியாமின்றத ஹார்தன்னு சொல்றது, ஹதயத்துல இருந்துருக்கிறதுனால ஹார்த பத்யா. அவன் எப்படி யாரோட இருக்கான் தெரியுமா, ஸ்வயம் அவிகலையா சம்பதா. விகலம்னா தோஷம், அவிகலையான தோஷம், தோஷமற்ற ஐஸ்வர்யம், நித்தியஸ்வர்யம்னு அர்த்தம், பிராட்டின்னு அர்த்தம். அது அங்க குமார வரது தேசிகன் அற்புதமா அர்த்தம் பண்ற, ரெண்டு அர்த்தம் பண்ணிட்டாரு. அதுல பிராட்டியோட சேர்ந்து இருக்கானோ, சகல சம்பத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாவோ அவளோட சேர்ந்து இருந்து இருக்கானவன் அவிகலையா சம்பதா சாக்கம் ஏக்கக. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏக தத்துவம் யோசித்தவன், ஒரே தத்துவம் மாதிரி ஆயிட்டாளாம். பிராட்டி சொன்னோட பாஸ்கரேன பிரபாயத்தா அனன்யா ராகவேனாகும், பாஸ்கரேன பிரபாயதான் பிராட்டி சேர்த்தா. அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டா, ஒரே தத்துவமாய் ஆயிட்டாலும் ஈருடன் ஊரில் அப்படின்னு சொல்றவே அந்த மாதிரி ஆயிட்டாவா அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசியம். ஆக இவா ரெண்டு பேரும் இங்க திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துட்டு எழுந்தோடி இவா சஞ்சரிக்கிறா, இதனால என்ன தப்பு? அது மட்டும் இல்லையா, இந்த வந்து அழகாவதா இருக்கிற இந்த சஞ்சாரம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும். வியாபிச்சிருக்கிற சஞ்சாரம் ஒண்ணு, சர்வவியாபியா இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு ஸ்திதி. இன்னொன்னு இந்த மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துட்டு சஞ்சரிக்கிறது, புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு என்னன்னாக்க எல்லா வஸ்துக்கள்லையும் அவன் வந்து இதுவா எழுந்துள்ள இருக்கான், எழுந்துருளி அந்தரியாம எழுந்துள்ள இருக்கான். அதுல அவன் வந்து திவ்யமல விக்கிரகத்தோட திக்ரா பரிகிரகத்தை எடுத்துட்டு சஞ்சரிக்கிறது ஒரு விஷயம், ஒரு விஷயம். இன்னொன்னு எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது, வியாபிச்சு இருக்கிறது, வியாபிச்சு இருக்கிறதுனா எஸ் பிரதிவியாம் திஷ்டன்னு, ஏ ஆகாஷே திஷ்டன்னு, எஸ் தேஜசு திஷ்டன்னு, ஏ அப்சு திஷ்டன்னு அப்படின்லாம் இருக்கு. இது இந்த இடத்துலாம் வியாபித்தம், சர்வ வியாபித்தம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அது வியாபிச்சு இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இப்ப பிரதிவியா இருக்கான் பிரமாள் அப்படின்னு சொல்றது. பிரதிவியாம் திஷ்டன்னு பிரதிவிக்குள்ள இருக்கான், பிரதிவிக்குள்ள இருக்கான்னு சொன்னேன். இப்ப பிரதிவியில சந்தரிக்க முடியுமா, உள்ளுக்குள்ள, உள்ளுக்குள்ள ஏதாவது வெளியில இருக்கிறது வேற, பிரதிவியில உள்ளுக்குள்ள இருந்து நம்ம எப்படி செஞ்சிருப்பான், அது முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சிதின்னு அர்த்தம், சிதி ஏதாவது திரியவங்களை இருக்கிறான் கிடையாது. அந்த வியாபி தன் சுரூபத்தினாலும் வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம், தன் சுரூபத்தினால வியாபிச்சிருக்கிறதுனாக்க அதாவது ஒரு பிரதிவிக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். இதே அர்த்தம் இல்ல, நம்ம உடம்புல அவர் நடமாடுற சஞ்சரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அது மாதிரி ரெண்டு விதமான சஞ்சாரம் இருக்கு. சர்வவியாபியான பகவான் எப்படி சஞ்சரிப்பான், அவன் விபுவோல்யோ, அது மாதிரி முடியாது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ரெண்டு சமாதானம் சகிக்கிறேன். ஒன்னு திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துட்டு இதுக்கு சொன்ன மொழியோ, கண்ணுக்குள்ள இருக்கா, ரெண்டு கண்ணுக்குள்ள ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கா, அவன் வந்து ஹயத்துக்குள்ளே இருப்பா, அங்க இருந்துட்டு அங்க சஞ்சரிப்பா, அங்க இருக்கக்கூட நாடிகள்லாம் இருக்கே அவைகள் பேர்ல இவா சஞ்சரிப்பா, அந்த நாடியை வந்து காமிச்சு கொடுப்பா. ஏன்னா முக்தன் கிளம்பணும், அதுக்கு மூர்த்தன்னி நாடின்னு பேரு, அதுக்கு சுஷம் நாய் சுஷம் நான் பேர், மூர்த்தன்னி நாடி நாபி முர்தாம் ரூபாம் அப்படிங்கிற சுவாமி நாபியிலேந்து கிளம்பி தலை பகிர்ந்து இருக்கான். அது எப்படி கிளம்பும் அப்படின்னாக்கா அந்த மூர்தன்னி நாடின் பேரு சுஷம்னா, அதன் மூலமாகத்தான் அந்த சிரசை உடைச்சுண்டு இந்த பிரம்மத்தை கிளம்புவான். இப்ப யாருமே பிரம்ம யோகிகள் பக்தி யோகிகள் யாரும் இல்லை, அதாவது உபாசனம் பண்றவா யாரும் இல்லை, அதனால நமக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல யதீஸ்வரால் சன்னியாசிகள்லாம் அவ வந்து திருநாடு அலங்கரிச்சுட்டான்னாக்க அப்போ அந்த சுவாமிகளுடைய தலைய தேங்காவால உடைப்பா. ஏன் அப்படின்னாக்கா மூர்தன்னி நாடி வழியா போகணும் அப்படின்னுட்டு அதை உடைப்பாது. காரணம் மூர்தன்னி நாடி சேஷமத்து. அதனாலே இவா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கனாக்கா
பெருமாள் பிராட்டியோட சேர்ந்துட்டு நம்ம கண்ணுக்குள்ள எழுந்துள்ளிருக்கார், ஹயத்துக்குள்ள எழுந்துள்ளிருக்கார். எழுந்தருளி நமக்கு அந்த சமயம் வரைச்சு, எந்த சமயம் நமக்கு மோட்சப்பிராப்தின்னு ஒன்று வரைச்சு அவன் சித்தோபாயம் முடிஞ்சோ நமக்கு மோட்சத்தை அருள்வான். அருள்ற சமயத்துல அவன் காமிச்சு கொடுக்குறானா, இது ரொம்ப சூக்ஷமான நாடிகள். அந்த சூக்ஷமான நாடிகையில 101வது நாடியான், அந்த 101வது நாடி சுஷும்னா நாடி. அந்த நாடியை இவன் பெருமாள் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குறான், பிரகாசிக்க வைக்கிறான். பிரகாசிக்க வச்சான்னா அந்த வழியில இவர் கிளம்புறான். இந்த மமுக்ஷ இருக்கானே மோட்சத்துக்கு கிளம்பணும்னு கிளம்புறான். அதுலேருந்து கிளம்பி அப்படியே சிரஸ் இருக்கே தல அந்த மூர்தன்ய நாடி வழியா வந்து சிரஸ பேர்ந்து புலந்துண்டு நேர சூரியனுக்கு போயிடுறான். அங்கேருந்து பெருமாள் அடையறான் பராமரத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தெரிஞ்சது. அதனால இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுண்டு பரமாத்மா சஞ்சரிக்கிறான் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். அல்லது இந்த சுபாட உபநிடத்துல ஒண்ணு இருக்கு, சுபாட உபநிடத்துன்னு அதுல சொல்லச்சு என்ன சொல்லிடுச்சுனாக்க, பிருத்திவியாம் திஷ்டன் யா ஆத்மனை திஷ்டன் யா அப்சு திஷ்டன் தேஜசு திஷ்டன்னு எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ள எழுந்துள்ளிருக்கிறான் அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரியாக அங்க திஷ்டன்னு சொன்னாக்க உள்ள இருக்கிறதுன்னு ஸ்திதின்னு அர்த்தம், உள்ள இருக்கிறது ஒண்டிதான். அங்க சஞ்சாரம் ஒண்ணு இல்லை. அதனால சஞ்சரதி சரதி அப்படின்னா எஸ் சரதி அப்படின்னு சரதினா சஞ்சாரம்னு அர்த்தம். ஆனால் சஞ்சாரம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம், ஸ்திதியில கூட அர்த்தம் உண்டு. இருத்தல் இருத்தன்ற இது கூட அர்த்தம் உண்டு அது. அதனால அது அப்படியே ஏற்றுனா தவறில்லை. இருத்தல் மாத்திரம், இருத்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிர்ஷ்டாதாவா எழுந்துள்ள இருக்கிறது. அதிர்ஷ்டாதா எல்லாத்தையும் தன்கிழ வச்சுட்டு அவன் அதிர்ஷ்டானமா இருப்பான். இவைகள்லாம் நம்ம வந்து பிரபஞ்சம் முழுக்க அதிர்ஷ்டமா இருப்போம். அதுல பெருமாள் எழுந்துள்ள இருக்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சரியான விஷயம். இது இப்படி அதிர்ஷ்டாதாவா இருக்கிறது தான் அவனுக்கு விசேஷமே. காரணம் அவனுக்கு ஆசை, ஏற்கனவே சொல்றது பாருங்க, சதபோதத்யத சதபஸ்தத்வ இடகம் சர்வம் அசரிஜத அப்படின்னு சொல்லி சஸ்திருஷ்வாம் சதேவானு பிராவிஷது சதன பிரவிஷ்ய சத்யத்யத்வபவத்து அப்படின்ற உணர்வு. அதாவது என்ன பண்ணா, இவன் சங்கல்பித்தான் சிருஷ்டித்தான் சேதனம் அசேதனம் எல்லாத்தையும் சிருஷ்டித்தான். அதுக்கப்புறம் சிருஷ்டித்து அது உள்ள பூந்துந்தான். பூந்துண்டு என்ன எடுத்துனாக்கா ஜீவன் உள்ள பூந்துண்டான்னாக்கா அவனுக்கு க்ஷேத்திரஜன் பேர் வந்துதான். அதே அச்சேதனத்துக்கு உள்ள பூந்துண்டான்னாக்கா அவனுக்கு அச்சேதனும் பேர் வந்துதான். ஏன்னா அவனுக்கு ஆசையம் எல்லா வஸ்துவும் என் பேரை சொல்லணும், என் பரிந்தும் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் உள்ள போந்துட்டு இருக்கான். இதான் அதிர்ஷ்டா கிருத்தம். ததேவ சச்சத்யச்சா பவத், அவன் வந்து சேதனமாகவும் இருப்பான் அச்சேதனமாகவும் இருப்பான். அப்படி இருக்கிறதுனால அது தோஷம் இல்லை. நம்ம சொல்ற மொழியோ மாஜாவசே நமக்கராதி சரீரினந்தம் தானேவ பசியதி கரீசகதே ஸ்லோக வரதராஜன் சுவாமி சேர்க்கிறேன். பெருமாள் பண்ண முத்தியாவதாரம் எடுத்த, வராக அவதாரம் எடுத்த, கூர்மாவதாரம் எடுத்த, பாத்தாளம் எல்லாரும் இது மத்தியம் மீன் தானே பெருமாள் மீன் அண்ணா, அல்லது அது கூர்மமா, அது ஆமையும் இல்லை மீனும் இல்லை அல்லது வராகவும் இல்லை பெருமாள். அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை எடுத்துட்டான், அந்த சரீரத்தை எடுத்துட்டான், ஏதோ காரண விஷாத்து அந்த திருமேனியை எடுத்துட்டு நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறான். அவ்வளவுதான் அந்த அர்த்தம். அதை விட்டுட்டு நாமோ மீனாவையே பெருமாளை பார்க்கலாமா அல்லது வராகமாவே பார்க்கலாமா? மாயாவசே நமக்கராதி சரீரணம் தானே பச்சிதிகரீசே எதேசோக்கான், அவன் மீனாவே பார்த்துடுறான் ஸ்லோகத்தில் இருக்கிறவன் எல்லாம் இது மீன் தானே அப்படின்னு பார்க்கிறானா. ஒரு ஸ்லோகம் உண்டு, விஷ்ணுவர் வராக ரூபத்தை பெருமாள் வராகதான் எடுத்த, அதனால் விஷ்ணு வராக ரூபம் எடுத்தேன்றதுனால லோகத்தில் இருக்கிற வராகங்கள்லாம் விஷ்ணு ஆயிடுமா அப்படின்னு கேள்வி. அந்த மாதிரி பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார், மத்தியாவதாரம் எடுத்தார்னாக்க அவர் மத்தியமே இல்லை, அவர் வராகமே இல்லை, மீனும் இல்லை வராகமே இல்லை ஆமையும் இல்லை எதுவும் இல்லை அவர்.
அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் அவிச்சூழல் இருந்து இருக்கான். அந்த திரியவங்க விக்கிரகத்தை எடுத்துட்டார் பெருமாள். எதுக்குன்னு வேதத்தை ரட்சித்து நம்மள ரட்சிக்கிறார், தேவதைகளை ரட்சிக்கிறார், அதுக்கோசரம். அதனால அவங்க பதப்பிரயோகம் தான் தேசியம் பார்த்தவரை பார்க்கணும். மாயாவை செய்யணு அப்படிங்கிறார். மாயை என்னன்னு அர்த்தம், பிரமையோ அஜ்ஞானமோ இல்லை. நம்ம சித்தாந்தத்துல மாயா அப்படின்னாக்க ஆச்சரியகரம்னு அர்த்தம். ஆச்சரியகரமான அவதாரங்கள் என்ன ஆச்சரியகரமானது, இத்தோண்டு பிறந்தது ஒரு மீன், அது பிறந்தது அதை எடுத்து பதஞ்சலிதான் சொல்லுவா, ஒரு சின்ன மீன் வந்து விழுந்துதான் அதை எடுத்து தன்னுடைய கமண்டலில் போட்டு கொஞ்சம் பெருசாச்சு, அதை தூக்கி இன்னொரு தீர்த்த பெரிய தீர்த்த பார்த்துக்கல, இன்னொரு பெரிய தீர்த்த பார்த்துரும், இது பெருசாயிட்டே போறது, கடைசியில் சமுத்திரத்துல உட்காரும், அதனையும் யாருக்கு சொல்லுத்தான் அவசியம். அப்படிப்பட்ட அவசியம் இது, சாதாரண மீன் இல்லை, பெருமாடுது. அது மாதிரி இவன் என்ன பண்றான்னாக்கா, எல்லா பிரபஞ்சத்தினுடைய வஸ்துக்கள்லையும் உள்ள போந்துட்டு இருக்கான். இருக்கிறது எதுக்கு என்ன, அதிர்ஷ்டாதாவா இருந்தால் இருக்கான். நம்மள எல்லாம் ஆளணும், சாசனம் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் அவன் இருந்துகள் இருக்கான். அதனால சஞ்சரதி விபுவா இருக்கானே, எப்படி சஞ்சரிக்க முடியும் அப்படின்னாக்கா, ரெண்டு விதமா சஞ்சரிக்கலாம். தெய்வங்கள் விக்கிரகத்தை எடுத்துட்டு சஞ்சரிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு வஸ்து உள்ளே வீட்டிருக்கிறது எழுந்துள்ள இருக்கிறது, அதுவே அதிர்ஷ்டாத்திரா. அந்த அதிர்ஷ்டாத்திர ரூபமான சஞ்சாரம் இருக்கட்டும், சுரூபரூபமான சஞ்சாரம் இல்லை, அதனால அதுவும் தோஷம் இல்லை. இந்த ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எல்லா கேள்விகளுக்கும் சமாதானம் சுவாமி சாட்சிட்டே. அவன் பூர்வபக்ஷி என்ன என்ன கேட்டானோ அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சமாதானம். அதாவது கேட்ட கிச்சுகளுக்கு பதில் சொல்றது ஒரு விதம் சமாதானம், நம்ம சித்தாந்தமா பிரம்மபிரமா சொல்றது இன்னொரு விதம். அந்த பிரம்மபிரமா சொல்றது முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டேன், விஸ்வாதாராத்மபாவ அமிர்த விதரணத்து முத்து சத்தியத்துவாதா அப்படின்னா சொல்லிட்டேன். இப்ப எப்படி சொல்றாருனாக்கா, அந்த ஒரு பதம் சொல்லிடுச்சோம்னாக்கா அந்த பதத்துக்கு பதில் சொல்லியாகணும், அர்த்தம் சொல்லியாகணும். ஏன்னா நீங்க ஆகாசாதிகள் நம்ம பார்த்தோம், ஆகாசம் அப்படின்னாக்கா லோகத்துல பூத ஆகாசம் தான் பார்த்துருக்கோம் கிடையாது. ஆகாசம்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், தானும் பயங்கரமா எல்லாருக்குமே பிரகாசிக்கிறது, தன்னை சேர்ந்ததெல்லாம் பிரகாசிக்க வைக்கிறது, அதனால அது ஆகாசம் பேரு அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி பூர்வபக்ஷி எந்த கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் எடுத்தாங்க எடுத்தேன்னு சொல்லக்கூடாது, சரி அழகான சமாதானம் சொல்லணும், அப்பதான் சித்தாந்தமானது நிலைக்கும். அதுக்கோசம் இப்ப அதெல்லாம் சமாதானம் சொல்லணும். அவன் என்ன என்ன இவன் சொல்றது என்ன யுக்திகள், ஜீவனுக்கே உரிய அசாதாரணமான ஸ்பஷ்டமான அடையாளங்கள், அந்த அடையாளங்கள்லாம் சொல்லட்ட, அது மேம்போக்கா பார்த்தாக்க ஜீவனுடைய அடையாளம் மாதிரி தோணலாம், ஆனால் அது இல்லை இங்க, அங்க அது சொல்லப்படல. வேற என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, அது பரமாத்மாவனுடைய அடையாளமாக தான் இது எல்லாம். ஏன் அப்படின்னாக்கா, முன்னாடி இருக்கிறது சில வாக்கியங்கள், பின்னாடி இருக்கிறது சில வாக்கியங்கள், நடுவில் இருக்கிறது சில வாக்கியங்கள், அனைத்துக்கும் சமன்வயப்படுத்தணும், அனைத்தையும் சமன்வயப்படுத்த இது அத்தனைக்கும் சேர்ந்து பரமாத்மாவுக்கு தான் அன்வைக்கும். ஏன்னா இவன் வந்து மன சம்பந்தம், பிராணபானாதிகளுடைய சம்பந்தம், அந்த மாதிரி இந்திரியங்களுடைய சம்பந்தம், நாடி சம்பந்தம், பௌதா காயமானத்தம், உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறது, இதை வந்து அவன் எடுத்துண்டான். ஆனால் பிரதிவி ஆதாரத்துவம், அந்தரிக்ஷ ஆதாரத்துவம், எல்லாத்துக்கும் சேதுவா இருக்கிறது, இவைகள்லாம் என்ன அர்த்தம், சேதுவா இருக்கிறதுலாம் இருக்கும் இல்லையோ, அவைகள்லாம் என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் சொல்லணுமே சமாதானம். அதனால அதுக்கெல்லாம் பூர்வபக்ஷி என்ன பண்ணா, கௌனமா சொன்னோம், கௌனமாக தான் அர்த்தம் சொன்னோம், நாம அப்படி சொல்லலையே. நாம என்ன சொல்லட்டும், பிரதிவிக்கு ஆதாரமா இருக்கிறது, ஜிலோகத்துக்கு ஆதாரமா இருக்கிறது, அந்தரிக்ஷத்துக்கு ஆதாரமா இருக்கிறது, நாடிகளுக்கு ஆதாரமா இருக்கிறது, இந்திரியங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது, பிராணனுக்கு ஆதாரமா இருக்கிறது, எல்லாமே ஆதார ஆதய பாவம், சரீராத்ம பாவம், சர்வேஸ்வரத்துவம், இவைகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்துல சொல்லச்ச எல்லாம் சமன்வயமாயிடும். பூர்வபக்ஷத்தை சொல்லச்ச ஒரு இடத்துக்கு கவனமா சொல்லணும், இன்னொரு இடத்துக்கு முக்கியார்த்தம் சொல்லணும், இன்னொருத்துக்கு அன்னிதானம் பண்ணணும்,
எத்தனையோ இது மாதிரி சரீரம் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதை காட்டணும், இதை மாதிரி சொல்றது அழகு. அதான் இங்க சுவாமி தேசிகர் சமாதானமா சமைக்கிறார். இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், ஸ்லோகத்தை பாருங்க. யாப்தேஸ்மின் அக்ஷமோதம் யதி கிமிஹ ததோ ஜன்மஜாஸ்யேச்சயோக்தம் நாடி சக்கரஸ்ய நாபிஹி பவதி சபரஹ ஆர்தரூபேண திஷ்டன் நிஷ்கம்பவியாபினோந்தரணமபி சுபைஹி விக்ரஹைரஸ்தி லோகே சௌபாலாம் நாதவந்த்வாம் சரணமிதமபி யாததிஷ்டான மாத்திரம். அர்த்தம் பாருங்கோ, வியாப்தே அஸ்மின் அஸ்மின் பரமாத்மனி, இந்த பரமாத்மா வியாப்தம், எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கணும் இவன். இப்படி வியாபிச்சு இருக்கிறதுனால பரமாத்மா வந்து பரமாத்மா தான் இங்கு சம்பவிக்கிறான் சொல்லப்படுறான். நீ சொன்ன மாதிரி ஜீவனோ அல்லது ஜீவ விசிஷ்ட பரமாத்மான்னுட்டு அபரிவசான விருத்தியா சொல்ல வேண்டாம், அப்படி சொல்லவே வேண்டாம். பரமாத்மா தான் சொல்லப்படுறான், ஜீவனே இங்க சொல்லப்படல. ஏன் அப்படின்னாக்கா இத சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போறது சைஜாசகாயா அப்படின்னு சொல்ல போறது. அதனால இங்க சொல்லப்படுறது பரமாத்மா தான் சொல்லப்படுறான், ஜீவன் சொல்லவே படல. அதனால வியாப்தியஸ்மின் அக்ஷம் எதி ஓதம், அக்ஷம்னா இந்திரியம் அர்த்தம். இந்திரியம்னா இந்த பார்க்கறதெல்லாம் பண்றது சக்ஷு இந்திரியம் முதலான எல்லாம் அக்ஷசப்தத்தினால இந்திரியங்கள் சொல்லப்படுறது. அக்ஷம் எதி ஓதம், இந்திரியங்கள்லாம் வியாபிச்சிருக்கிறது சேர்ந்து இருக்கிறது இந்த பரமாத்மா கிட்ட. அப்படின்னாக்கா சர்வவியாபியா அவன் இருக்கிறதுனால, கதக சர்வவியாபியா இருக்கிறதுனாலயே கிமிக ஏன் இங்க வந்து இந்திரியங்களுக்கு ஆதாரமா இருக்க மாட்டான், இந்திரியங்களுக்கும் ஆதாரமா இருக்கலாமே. எல்லா இடத்தையும் வியாபிச்சு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவன் இந்திரியத்துக்கு ஆதாரமா இருக்க மாட்டானா? அந்த தர்மோபதேசான்னு பார்த்தோம், கத்தியா சித்தம் கூட வந்தது. அதுல அதோ அந்தராதித்யேன்னு இருக்கு, ஆதித்யே ஆதித்ய மண்டலத்துலன்னு அர்த்தம் பண்ண. அதை ஏன் சொல்லணும் ஆதித்ய மண்டலத்துல? ஆதித்யன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆதித்ய புருஷன் சூரியனுக்கு சொல்லிட்டு போனாங்க. எதுக்கு ஆதித்ய மண்டலத்துல அப்படின்னு கேள்வி கேட்கின்ற உத்தமன் சுவாமிக்கு சமாதானம் சார். அதாவது ஒருத்த வந்து கேட்டான், நான் ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து உங்க ஆத்துல இருக்கு, அது எங்க இருக்குன்னு கேட்டான். உங்ககிட்ட இருக்கு அந்த வஸ்து, அது எங்க இருக்குன்னு. அப்போ அந்த இவனுக்கு இந்த கிரகஸ்வாமி இருக்கானே அவன் சொல்றான், என்னுடைய பெட்டியில இருக்குன்னு அவன் சொல்லணும். ஏன்னா பெட்டியில வச்சிருக்கேன்னு சொல்லணும். பெட்டியில இருக்குதுன்னு சொல்றதான் என்ன சொன்னான்னாக்க, என் ஆத்துல இருக்குன்னு சொல்லணும், என் கிரகத்துல இருக்கு. இது என் கிரகத்துல இருக்குன்னு அவன் சொல்றான். என் கிரகத்துல இருக்குன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, பெட்டியில இருக்குன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. எழுதியும் புரிஞ்சுங்களோ, பெட்டியில இருக்குன்னு சொன்னதுனால சங்குச்சிதமா ஆயிடுறது. கிரகத்துல இருக்குன்னு சொல்லிட்டா அது பெட்டியிலையும் இருக்கலாம், வெளில வேற ஏதாவது ஒரு இதை கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ வியாபிச்சிருக்கிற ஒரு வஸ்துவை சொல்லிட்டோம்னாக்க வியாப்தியமா இருக்கிறது தானே சித்திச்சிடும். அதாவது நியூன தேசத்தி வியாப்தியம், அதிக தேசத்தி வியாபகம் அப்படின்றோம். வியாபிச்சிருக்கிறவன் பரமாத்மா, அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவன் சொல்லிட்டோம்னாக்க இந்திரியங்கள்லாம் அணுன்னு சொல்ல போறது பின்னாடி, அணுக்களா இருக்கக்கூடிய இந்திரியங்கள்ல போய் அவன் வியாபிச்சு இருக்க மாட்டானா? தானே கேள்வி வந்துடுறது முடிஞ்சிடுறது சமாதானம். அதனால பெருமாள் சர்வவியாபி, சர்வவியாபியா இருந்தாலும் இந்திரியங்களோட அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஆதார ஆதய பாவ சம்பந்தம், ஆதார ஆதய பாவம் அது இருக்குது. அது கைமதிக நியாயம். அது சொல்றேன், வியாப்தே அஸ்மின் அக்ஷம் எதி ஓத்தம் ததா கிமிக ஏன் வராது? எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறவன் இந்த இதுல இந்திரியங்கள்ல சேர்ந்திருக்க மாட்டானா? அதனால தோஷம் இல்லையே. அதனால எங்க சித்தாந்தம் சித்தாந்த அனுகுணமா சொன்னாலும் பரமாத்ம விஷயமா சொன்னச்சேவும் அது சரியா தான் இருக்கு. அப்புறம் ஜென்மச்ச அஸ்ய அஸ்ய, இந்த பரமாத்மாவுக்கு ஜென்மா பிறப்புன்றது இச்சையா உத்தம். அவன் வந்து பௌதாஜாயமானது பௌதாஜாயத்தே அப்படின்னு இருக்கு.
பகுதாஜாயதேன்னாக்க பல விதமா பிறக்கணும், அவ்வளவுதான் சொல்றது. கர்மான்னு சொல்லல, சங்கல்பம்னு சொல்லல, சங்கல்பத்தினால பிறக்கணும்னு அங்க சொல்லல, அல்லது கர்மாதீனமாக இவன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லல. அதனால இப்ப எதை எடுத்துக்கிறது, கர்மாதீனம் எடுத்துக்கிறதா, ரெண்டும் சொல்லல, ரெண்டுத்தையும் எடுத்துக்க முடியாது ஒரே இடத்துல. ஏன்னாக்க பெருமாளும் கர்மா கிடையாது, இவனுக்கு சங்கல்பம் கிடையாது, ஜீவனுக்கு ரெண்டுத்தையும் எடுத்துக்க முடியாது, ஒண்ணுதான் எடுத்துக்கலாம். அப்ப ஜீவன் உண்டி எடுத்துட்டோன்னா என்ன ஆயிடும்னாக்கா, இந்த பிருத்திவி ஆதாரத்தோன்னு அடிபட்டு போயிடும். எல்லாத்துக்கும் நாடி நாடி ஆதாரம்லாம் சொல்ல போறோம், அதுக்கெல்லாம் வந்து ஹானி வந்துடும், பாதிதமாக போயிடும். ஆனால் இச்சையா சங்கல்பத்தினால அவதரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா எல்லாம் சமன்வயமாயிடும், எல்லாம் சரியா போயிடும். அதனால அசிய ஜென்ம, இந்த பரமாத்மாவுடைய ஜென்மம் பிறப்பானது இச்சையா முக்தம், இச்சா கிரகித அபிமத ஒரு தேகா, ஊரு தேகம், அபிமதமான ஒரு தேகம், அவன் இஷ்டப்பட்ட திருமணி எடுத்துப்பான். அது தமிழ் வந்தது ஒருவன் ஒவ்வொருவன் தானே அப்படின்றோம். அதுவும் பாகவதனுக்கு எது பிடிக்குமோ அந்த அளவுக்கு இவன் இவன் ஆசைப்படுறான். ஆனா இவனால சிருஷ்டிக்க முடியாது ஜீவனால, இவன் இந்த மாதிரி பெருமாளை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்றான். எதுக்கு நம்ம பெருமாளுக்கு பெருமாள் புறப்பாடாது, அவ்வளவு அழகா மாலைகள் வாங்கித்தரும், திருவாபரணங்கள் திரியாபரணங்கள் வாங்கித்தரும், அந்த திருவாபரணத்துலாம் சாத்திரா பெருமானுக்கு எதுக்கு, ஒரு குழந்தைக்கு போட்டா எவ்வளவு அழகா இருக்கு, தன் கிரகணிக்கு போட்டா எவ்வளவு அழகா இருக்கு, ஆனால் இவாளுக்கு எவ்வளவு அழகா இருக்குச்சே நம்ம பெருமாளுக்கு சாத்தினா எவ்வளவு அற்புதமா இருக்கு. எழுந்தொழு பெருமாள் நம்ம தேவப்பெருமான ரெண்டு விதமா சாதிக்கலாம். மகாநவமி இன்னைக்கு, மகாநவமி இன்னைக்கு பெருமாளும் தாயாரும் ஒன்னா எழுந்தொழு இருப்பார். முதல்ல என்ன ஆகும்னாக்கா மாலைகளை ஒண்ணுமே சாத்திட்டு இருக்க மாட்டார் பெருமாள், தினமும் திருவாபரணம் தான், ஒரு வஸ்திரம் பட்டு சதா பட்டு திருவாபரணம். ஆனால் அதுக்கப்புறம் திருமஞ்சனம்லாம் கண்டுபிடுவார் பெருமாள், திருமஞ்சனம் கண்டுபிடின உடனே ஒரு வெண்பட்டு வஸ்திரம் சாத்திட்டார், பல 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 ஜொலிப்பேர் பெருமாள், பிராட்சி ஒரு அழகா இருப்பா, இவர் அது ஏகாசனம், அந்த தாயார் சொன்னது எதிர ஒரு மேடை இருக்கும், இவன் சேவிச்சவாளுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் சொன்னது எதிர நேரம் வந்தோம்னாக்க அந்த மேடை இருக்கும், அந்த மேடையில மகாநவமி இன்னைக்கு பெருமாளும் தாயாரும் ஒன்னா திருமஞ்சனம் கண்டு விடுவா, திருமஞ்சனம் கண்டு விடன உடனே அந்த இடத்துல அவள் ரெண்டு பேரும் வந்து விடுவா. அந்த சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ, அடுத்த நாள் விஜயதசமிக்கு சிரவணம் வரும், அவன் விஜயதசமிக்கு சிரவணம் வரைச்ச பெருமாள் தாயார மங்களாதனம் பண்ணிட்டோ, தேசிகன் தாயார மங்களாதனம் பண்ணிட்டோ நேரம் அந்த மேடையில அங்க வந்து தேசிகன் வந்து விடுவார். முதல் நாள் பெருமாள் தாயார உட்காந்து இடம், அதுல திருப்பி இவர் வந்து உட்காந்துருவார், அங்க மரியாதை ஆகும். அது போட்டோம், இப்போ ஒரு திருவாபரணத்தோடு சேவிக்கிறது ஒரு அழகு பெருமாள், அது மாதிரி ஒரு வஸ்திரத்தோடு சேவிக்கிறது ஒரு அழகொழியும். ஏன்னா அது இச்சையினால நம்ம வந்து இவ்வளவு தூரம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், இப்படி இப்படி பண்றோம் அப்படி. அதனால தமிழ் கொண்டது உருவம், நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி பெருமாள் என் பாகனுடைய பக்தன் ஆசைப்பட்டுட்டோம், அதுக்கோசம் நாம இப்படி வரணும் அப்படின்னுட்டு அதுக்கேத்த திருமேனி எத்துன்னு வரணும் இல்லையான, அதனால இச்சப்பட்டு வர்றது இது, அது நமக்கு இல்லை, அது பரமாத்மாவுக்கு தான். அதனால பகுதா ஜாயமானத்தும் சொல்லப்பட்டுதான் எடுத்தோம். இப்ப நாட்டியாதாரத்தும் சொல்லணும், அதுக்கு சொல்ற நாடி சக்கரஸ்ய நாபில் பவதி, நாடி சக்கரம், சக்கரம்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு மண்டலம் மாதிரி இருக்கு, மண்டலம் சுத்தி இருக்குது, நிறைய நாடிகள் நம்முடைய உடம்புல, அந்த நாடுகளுக்கெல்லாம் நாபி குடம் ஆதார், நாபின்னு நம்ம தொப்புன்னு அர்த்தம் இல்லை, அதாவது குடம்னு அர்த்தம் அதுக்கு. அந்த குடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குடத்துல தானே அறங்கள்லாம் நம்ம இது சிறுகிறோம் ஒரு சக்கரத்துல, அந்த மாதிரி இங்க இந்த நாடுகளுக்கெல்லாம் நாபி ஆதாரமா இருக்கலாம். எப்படி அது அப்படின்னா பவதிச்ச சக பரக, அது யாருன்னாக்க நாபியா இருக்கக்கூடியவன் சக பர பரமாத்மா தான். என்ன ஹார்த ரூபேன கிருஷ்ணன், ஹார்தன் ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கான் இல்லையோ, அதனால அந்தரியாமியா எழுந்துள்ள இருக்கான், அந்தரியாமியா எழுந்துள்ள இருக்கிறதுனால இவன் நமக்கு அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம நிஷ்கம்ப வியாபினகா, கம்பனன்னு நடுங்கிறது, அதெல்லாம் இல்லாம எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது,
எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் பரமாத்மா. அதுல அதாவது என்ன, இந்த கம்பவுண்ட்னாக்கா நடுங்கிறது அல்லது அசையறது அப்படின்னு அர்த்தம். நிஷ்கம் பண்ண அசையாம இருக்கிறது, அசையாம் துணி கூட சலனம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறது. அது கூட சில இடத்துல உண்டு. ஆனா இவன் வந்து சர்வ வியாபியா இருந்தா கூட திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துட்டு இருக்கான். அவன் கேள்வி கேட்டதுதான், நிஷ்கம்ப வியாபி எங்கேயும் அசங்காம அசங்காம எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் விபுவா இருக்கிறதுனால. அப்படிப்பட்டவன் எப்படி சஞ்சரிக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் தொட்டாச்சே, விபுவா இருக்க எல்லாரையும் பரவி இருக்கான், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த உடம்புக்குள்ள சஞ்சரிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு பதில், இது வந்து திவ்யமங்கல விக்கிரகம். திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்தனால அந்தஸ்தரணம் அப்படி சுபைஹி விக்கிரகி பதப்பிரயோகம் பாருங்க என்ன அழகா இருக்கு. சுபைஹி விக்கிரகி, சுபமான விக்கிரகம். சுபம்னு மங்களகரமானது, பெருமாளுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் அது. அதுதான் சுபாசிரயம், அதுதான் நம்ம பிடிச்சுக்கணும், அதை பிடிச்சிருந்துதான் பெருமாளை உபாசிக்கணும். அதனால சுபமான விக்கிரகங்கள், திவ்யமங்கல விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்களை சென்று லோகத்துல அந்தஸ்தரணம் இருக்கு. அவதரிக்கிறான், அவன் அவதரிக்கிற இடத்தெல்லாம் திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் எடுத்துன்னு வரான். அவனுக்கு சூக்ஷமா வர முடியும், அது நமக்கு உள்ளேயே இருக்கான், நமக்கு வெளியிலேயே இருக்கான். இது இது ஒரு விதமான அந்தஸ்தரணம். நிஷ்கம்ப வியாபினா அந்தஸ்தரணம் அபி சுபைஹி விக்கிரகையே ஜோகே அஸ்தி. சுபமான விக்கிரகங்கள், திவ்யமங்கலமான விக்கிரகங்கள், திவ்யமா இருக்குது மங்களகரமா இருக்கிறது, அப்படிப்பட்ட விக்கிரகங்கள். காத்தால் எழுந்த உடனே பெருமாள் போய் அந்த பெருமாள் போட்டோ இருக்கும், அல்லது திவ்யமங்கல விக்கிரக போட்டோ இருக்கும், அந்த விக்கிரகமே கூட இருந்திருக்கலாம். அத்துல எழுந்திருக்கிட்டு அதை போய் நீங்க பார்க்கும் பாருங்க. பார்த்த உடனே ஒரு கையகுப்பினா மனசுல எவ்வளவு ஆனந்தம் வருது. காத்தால் எழுந்த உடனே யாராவது நம்மளை எழுப்புறா, கத்தி கத்தி நம்மளை எழுப்பிச்ச நம்ம அவர் கத்தி கத்தி எழுப்புறாரு நம்மள. அந்த சமயத்துல நம்ம மூஞ்சி அப்படி சுற்றிண்டு தூக்கலக்கத்துல அவர்கிட்ட நம்ம கத்தி எழுப்பு கத்துற நம்ம எழுப்பு இதுக்கு இப்படி கத்தி வந்து எழுப்புற கத்தாத வேலை அப்படின்னுட்டு அந்த வயதுல உனது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனால் காத்தா எழுந்திருக்கிச்ச அற்புதமா ஒரு திருமால் போட்டோம். திருவயங்கர முடியாது இல்லாத வீடே கிடையாது இல்லையா, அந்தந்த ஊர்ல வேணா அந்தந்த பெருமாள் எழுப்ப. ஆனால் எல்லா ஊர்லயும் இருக்கிற பெருமாள் திருவயங்கர முடியாது. திருவயணமுடையான் என்னீங்க தெற்க கொடியில போங்க, அங்க போனாலும் சரி திருவயணமுடையான் தான் நடந்து இருக்காரு திருவயங்கரம். அதனால அந்த திருவயணமுடையான சேவிச்சாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நேற்று என் குழந்தைகள்லாம் போய் சேவிச்சுட்டு வந்தா மலைக்கு மகராசாசனம் சேவிச்சுட்டு வரச்சு அவளுக்கு எவ்வளவு ஆனந்தம். பெருமாள் உள்ள போயிட்டு வந்தாக்கா அதான் விசேஷம். பரம பார்த்து நம்ம பார்த்துருக்குமா, நம்ம பார்க்கல. ஆனா நீங்க அந்த உள்ள போயிடுங்கோ திருவயணமுடையான் திருவடி வாரத்துல அந்த சன்னதி உள்ள மூல மூலஸ்தானத்துல போயிட்டு அது நாலு க்ஷணமானாலும் சரி, ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, பத்து நிமிஷமா இருந்தாலும் சரி, சேவிச்சவரையும் ஆனந்தமா இருக்குது. வெளில வந்துட்டோம்னாக்கா ஐயோ எப்பேற்பட்ட இடத்துல இருந்தோம், ஒரு சொப்ன லோகத்துல இருந்தமே இப்ப வெளில வந்துட்டுமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு திவ்யம் இருக்கிறோம். அது அந்த பெருமாளுக்கு ஏற்றம், பக்தாளுடைய பக்தி அதிசயம், அவனுக்கு பக்தாள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசை அனுகிரகம் பிரீத்தி, அது இரண்டும் ஒன்னா சேர்ந்து உள்ள போயிட்டோம்னாக்க ஆனந்தமா இருக்கு. இதுதான் சுபமான விக்கிரகம். அந்த விக்கிரகமானது எப்பொழுதும் நம்ம உள்ளேயும் சஞ்சரிக்கிறது, லோகத்தையும் சஞ்சரிக்கிறது. அதை பார்க்கிற வாழ்க்கைலாம் எவ்வளவோ ஆனந்தம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வருது பாருங்க, மிதிரா நகரத்துல அப்பா ராமா விஸ்வாமத்துல சொல்றேன், ராமா போ வீதியில போய் நடந்து போயிட்டு வாயே, உன்னை பார்க்கட்டும், பார்த்து இந்த லோகமெல்லாம் புனிதமடையட்டும். அப்ப சொல்லுச்சே, எஸ் ராமம் நபசியத்து எந்த ராமோ நபசியதி துவாவுமௌ கர்ஹிதௌ லோகே அப்படின்றது. யாரு ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்கலையோ, ரெண்டு பேருமே லோகத்துல கர்ஹிதாளாம், நிந்திக்கப்படுறவாளாம். ஏன் அப்படின்னா அவன் எழுந்துருளானே, அவன் எழுந்துருளச்சே அவனை சேவிக்கிறது தான் நம்ம சுரூபம். சேவிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால சரிங்கோ, எல்லாரும் எல்லாரும் உன்னை சேவிக்கட்டும், போய் பாரு அப்படிங்கிற
அப்பதான் அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினான், எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். அவ்வளவு அழகான திவ்யங்களை விக்கிரகம் அது. அதனால அது பார்த்தா சந்தோஷம். சுபைஹி விக்ரஹி அஸ்தி லோகே. அல்லது இன்னொரு சமாதானம், சௌபால ஆம்நாதவத்வா. சௌபாலம் சுபாலம், சுபால உபனிஷத், சுபால உபனிஷத்துல ஆம்நாதம் ஓதியபடி சரணமிதம் அபி. சரணம்னா சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சரிக்கிறது கூட அதிஷ்டானம் மாத்திரம் சார், அதிஷ்டானம் அங்க எழுந்துருள் இருக்கிறது மாத்திரம். சஞ்சரிக்கிறது அர்த்தம் பண்ண வேண்டாம், ஏன்னா பிருத்திவியில எழுந்துருள் இருக்க அப்படின்னா குலாபரிய பிரம்மாண்டமான பிருத்திவி, அதுல எப்படி அவர் அவர் சஞ்சரிக்கிறாருன்னா இல்லையே, ஜலத்துல இருக்க ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கோம். யக அந்தரிக்ஷே திஷ்டன்னு, யக ஆகாசே திஷ்டன்னுன்றோம். அவர் பார்க்கிறோம் அங்க சஞ்சரிக்கலையே, இருக்கிறேன்னு அர்த்தம். சூக்ஷமா எழுந்துருள் இருக்கார், அந்த எழுந்தொருள் இருக்கிறதே சரணம்னு பேரு. அது வந்து சுபால உபரிடத்துல அது மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இங்க அர்த்தம் பண்ணிக்கலாம், அதிஷ்டான அர்த்தம், அதிஷ்டானவர்கள் நினைக்கலாம். அப்படி பார்த்துட்டோம்னாக்கா எல்லாம் சரியா படுகிறது. ஆக பூர்வபக்ஷி என்ன என்ன கேள்வி கேட்டானோ அந்த கேள்விகள் அனைத்துக்கும் சமாதானம் இப்ப சொல்லியாச்சு. நம்ம சித்தாந்தபரமாக முதல் ஸ்லோகத்துல சொன்னோம், அடுத்தது இந்த ஸ்லோகத்திலேயோ பூர்வபக்ஷி என்ன என்ன யுக்திகளை சொன்னானோ, அதாவது ஜீவனுக்கு அசாதாரணமான லிங்கங்கள் இவைகள் அவைகள்லாம் அவன் சொன்னான். அந்த அடையாளங்கள் அத்தனையுமே பரமாத்மாவுக்குத்தான் வரும், ஜீவனுக்கு வரவே வராது. இவைகள் ஜீவனுக்கே சம்பந்தம் இல்லை இங்க அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்க முடிகிறார். இவ பாருங்க, அக்ஷமோதம் எதி கிமிஹ தத்தோ ஜன்ம சாஸ்தியேச்சயோக்தம் நாடீசக்ரஸ்ய நாபிஹி பவதி ச சபரோ ஆர்தரூபேண திஷ்டன் நிஷ்கம்ப வியாபினோந்த சரணமபி சுபைஹி விக்ரஹைரஸ்தி லோகே சௌபாலாம் நாதவந்த்வாம் சரணமிதமபி தியாகதிஷ்டான மாத்ரம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹ.